வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஞ்சாவது பாடத்தில் இருப்பாய்வு பார்க்க போகிறோம். இருப்பாய்வு இதுக்கு முன்னாடி போன வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவையணும் அப்படின்னா, இது வீடியோ கிளிக் ரைட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தமாக வீடியோஸ், உங்களுக்கு லெவன்த் சாப்டர் சம்மந்தமாக லெவன்த் ஸ்டாண்டர்ட் அட்டெண்டன்ஸ் சம்மந்தமாக வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வரும். தமிழ் மீடியமுக்கு வரும், இங்கிலீஷ் மீடியமுக்கு வரும், ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இப்போ இருப்பாய்வு, உங்களுக்கு நேற்று போட்ட வீடியோவில் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கே போட்டிருந்தேன், இந்த வீடியோவில் வந்து தமிழ் மீடியத்துக்கு போட போகிறேன். இருப்பாய்வுனா என்னென்னா, டயர் பேலன்ஸ், இங்கிலீஷில் டயர் பேலன்ஸ், தமிழில் இருப்பாய்வு. ஓகேங்களா? இருப்பாய்வுனா என்ன, இருப்பாய்வுனா எப்படி போடணும், இருப்பாய்வில் இருக்கிற எல்லா எடுத்துக்காட்டும் உங்களுக்குலாம் ஃபுல்லாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பாய்வு ஃபுல்லாக நீங்கள் போட்டுடலாம். ஓகே, இருப்பாய்வுனா என்னென்னா, ஃபஸ்ட் இருப்பாய்வுனா என்னென்னு ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இருப்பாய்வுனா ஒரு நீங்கள் வந்து ஒரு கணக்கு போடுறீங்க, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க. அந்த கம்பெனியில் கணக்கு போடும்போது அந்த கணக்கு ரெண்டு பக்கமும் சரிசமமாக வரணும், அதுதான் இருப்பாய்வு. சரிங்களா? வரவும் சரி, பற்றும் வரவும் ரெண்டு பக்கமும் சரிசமமாக இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இருப்பாய்வே அதான் சொல்கிறாங்க. இப்போ இருப்பாய்வு பாருங்கள், இருப்பாய்வில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பொருளடக்கம் கண்டென்ட்ஸ். இருப்பாய்வில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அறிமுகம், இருப்பாய்வு தயாரிப்பதன் தேவை, இருப்பாய்வின் வரைவிலக்கணம், இருப்பாய்வின் இயல்புகள், இருப்பாய்வு தயாரிப்புகள் நோக்கங்கள், இருப்பாய்வின் குறைபாடுகள், இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள், அனாமத்து கணக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இருப்பாய்வு, பற்றிருப்பு, வரவிருப்பு, கணக்கீட்டின் சரித்தன்மை, இது நாலு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? அறிமுகம் பாருங்கள். நான் இருப்பாய்வு நான் சொன்னதை அவங்க ஃபுல்லாக தீரி புக் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இருப்பாய்வு என்னென்னா, நீங்கள் பேரடி கணக்குன்னு போடுவீங்க. பேரடி கணக்கில் நீங்கள் ஒரு பேரடி கணக்கில் நீங்கள் எழுதிப்பீங்க. பேரடி கணக்கில் வந்துட்டு பேலன்ஸ் தான் நீங்கள் எழுதிப்பீங்க. அந்த பேலன்ஸ் வச்சு தான் நீங்கள் அறிய இருப்பாய்வு போடணும்னு சொல்லிக்காங்க. சரிங்களா? நீங்கள் அந்த அப்படியே தியரிஸ்லாம் பாருங்கள், டவுட்னா அப்படியே கேளுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். இது வந்து ஒருத்தர் வந்துட்டு இருப்பாய்வு, அவர் வந்துட்டு பற்றுவையும் வருவையும் சரிசமமாக வச்சு தூக்கியிருக்காரு. பாருங்கள், பற்றுவும் வருவும் சரிசமமாக இருக்காங்க அவங்க கீழே. அதுதான் இது இந்த பாடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருப்பாய்வை சரிசமமாக இருக்கணும், அதாவது பற்றுவையும் வருவையும் சரிசமமாக காமிக்கிற பேர் தான் இருப்பாய்வு. சரிங்களா? நீங்கள் அப்படியே இந்த தியரிஸ்லாம் பாருங்கள், அப்படியே இந்த தியரிஸ்லாம் பாருங்கள். டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இருப்பாய்வின் தயாரிக்கும் முறைகள், இருப்பாய்வு எப்படி தயாரிக்கும் முறைகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதோட வடிவம் பாருங்கள். வடிவம், வாயன், வரிசை எண், கணக்கெயர், விவரம், பேப்பாயே, பற்றியிருப்பு, வரவிருப்பு. சரிங்களா? இப்போ இந்த படிநிலை ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொக்க ஏடு உள்பட அனைத்து பேடுகள் கணக்கிலும் இருப்புகளையும் கணக்கிட வேண்டும். அது ரொக்க ஏடு, நீங்கள் வந்து ரொக்க ஏடு உங்களுக்கு தெரியும். ரொக்கேடு என்ன வரும், பேரடி கணக்கில் ரொக்கேடு என்னென்ன வருதோ அதெல்லாம் இருப்பாய் கணக்கில் காமிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஒவ்வொரு கணக்கின் பெயரையும் விவரப்பத்தி எடுத்து எழுதி அவற்றை எதிரே பற்றிருப்பாக இருந்தால் அத்தொகையினை பற்றுப்பதியிலும், வரவிருப்பாக இருந்தால் அத்தொகையினை வரவுப்பத்தியிலும் பதிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கணக்கும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, அந்த கணக்கோட பெயரை கீழே கிடந்த விவரம் பத்தியில், அந்த விவரம் பத்தியில் நீங்கள் எழுதி, பற்று இருந்துச்சுன்னா பற்று எழுதுங்க, வரவு இருந்துச்சுன்னா வரவுன்னு போட்டு காமிச்சிடணும். சரிங்களா? இதுதான் அந்த இருப்பாயின் மாதிரி. இது வந்து இருப்பாயின் மாதிரி அப்படின்னா ஃபார்மேட். இது எதெல்லாம் டெபிட், எதெல்லாம் பற்றில் வைக்கணும், இதெல்லாம் வரவு போடணுங்கிற இதுக்கு போட்டு காமிச்சுக்காங்க. பாருங்கள், கைரக்கம், பற்று, இதை வந்து எப்படிலாம் பற்றில் போடணும் அப்படின்னா, சொத்து, செலவுகள், இதெல்லாம் பற்றில் போடணும். வரவு, அப்புறம் வரவு, மற்ற இதெல்லாமே நீங்கள் வந்து கடன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வரவில் போட்டு காமிச்சிடணும். சரிங்களா? பாருங்கள், கை ரக்கம், பற்று, வங்கி ரக்கம், பற்று, பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு, பற்று, பற்பல கண்ணாடிகள், பற்று, தொடக்கச் சரக்கிருப்பு, பற்று, பொறி மற்றும் இயந்திரம், பற்று, நிலம் மற்றும் கட்டடம், பற்று, இதெல்லாம் இது பற்று. அடுத்து 27 வரைக்கும் நீங்கள் எல்லாமே பற்றில் தான் போடுவீங்க. அடுத்து 28, 29, 30 வந்து வரவு, விற்பனை வரவு, கொள்முதல் திருப்பம், முதல் திருப்பம், வங்கிக் கடன், இதெல்லாமே வரவு. சரிங்களா? மொத்தம் வரவும் சரி பற்றும் சரி, நீங்கள் எப்படி என்ட்ரி பற்று இருப்பாயில் பற்று போடுறீங்க, வரவு போடுறீங்க, போட்டு ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி ரெண்டு பக்கமும் டோட்டலி ஈக்குவலாக காமிச்சிடணும். சரிங்களா? அதான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுட்டாக அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க. ஃபார்மேட்டை பார்த்து இந்த சம்மை போடணும். சரிங்களா? ஃபார்மேட் வச்சு அந்த சம்மை போடணும்.
இந்த கணக்கு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸில் போய் இப்படி கொடுத்துருவாங்க. கொடுத்து குறிப்பேட்டு பதிவு செஞ்சு, அப்புறம் பேரேடுக்கு செஞ்சு, பேரேடுக்கு அப்புறம் இருப்பாய் பண்ண சொல்லுவாங்க. பேரேட்லேருந்து இருப்பாய் எப்படி பண்ணுறது தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே பாருங்கள், இதில் உங்களுக்கே தெரியும் குறிப்பேட்டு பதிவு செய்கிறது எப்படின்னு. உங்களுக்கு பேரேடு பதிவு செய்யவும் தெரியும். பேரேடு பதிவு செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருப்பாய் போடணும் அப்படின்னா, பேரேடு கணக்கில் இப்போ எடுத்துக்காட்டோன்னு சொல்கிறேன், ரொக்க கணக்குன்னு இருக்குது. ரொக்க கணக்கில் இருப்பு கீக்கோன் இருக்குது பார்த்தீங்களா, ரொக்க கணக்கில் இருப்பு கீக்கோன் இருக்குல்ல, அதை மட்டும்தான் எடுத்து இருப்பாய்கள் நம்ம காமிக்கணும் சரிங்களா. ரொக்க கணக்கில் மட்டும் இல்லை, எந்த கணக்காக இருந்தாலும் இருப்பு கீக்கோ இருக்கிற எந்த இருக்கிற இருப்பு கீக்கோ இருக்கிற எல்லா கணக்குலேயும் நீங்கள் அந்த இருப்பாய்வில் காமிச்சால் மட்டும் போதும் சரிங்களா. இருப்பாய்வில் பாருங்கள், கீழே இருப்பாயில் பாருங்கள், ரொக்க கணக்கு 533,800 அங்கே காமிச்சிட்டாங்க சரிங்களா. இதே மாதிரி தான் நீங்கள் பேரிலேருந்து இருப்பாய்வுக்கு போகிறது போடணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருப்பாய்வு ஃபஸ்ட் எடுத்துக்காட்டு ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். எடுத்துக்காட்டு ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணக்குகளின் இருப்புகளை கண்டறிந்து அவை இருப்பாய்வில் பற்றுப்பத்தியில் இடம்பெறுமாறு அல்லது வரவு பத்தியில் இடம்பெறுமாறு என காட்டுக. அதாவது எடுத்துக்காட்டு ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கிற கணக்குகளை வச்சு இது பற்றில் போடணுமா இல்லை வரவில் போடணுமான்னு பார்த்து, நீங்கள் பற்று சைடில் இருக்கிறத பற்றில் போடணும், வரவு சைடில் இருக்க பற்றில் மட்டும், எது பற்று எது வரணும்னு மட்டும் போட்டால் போதும் சரிங்களா. பாருங்கள் தீர்வு, பாருங்கள் தீர்வு, வரிசை எண், கணக்கு பெயர், பற்றிருப்பு, வரவிருப்புன்னு போட்டாச்சு. கணக்கின் பெயர் ஃபஸ்ட்டு, பற்பல கண்ணாடிகள், பற்பல கண்ணாடிகள் வந்துட்டு பற்று. நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பற்பல கண்ணீந்தோர், அதை வந்து வரவு. கையிருப்பு ரொக்கம், கையில் உங்கள் கையில் ரொக்க காசு இருக்கிறனால அது வந்து பற்றுன்னு போடுவீங்க. அடுத்து வங்கி மேல்வரை பற்றுனா அது வரவு. சம்பளம், தள்ளுபடி அளித்தது, பொறி இயந்திரம், அறைகள், இதெல்லாமே பற்று சரிங்களா. இது வந்து இந்த கணக்கு வந்து இது பற்றி எது வரவும் போடணும். அடுத்து ரெண்டு எடுத்துக்காட்டு ரெண்டுலேருந்து தான் உங்களுக்கு கணக்கு வருது. பாருங்கள், மோட்டார் வாகன பொருட்களை விற்பனை செய்யும் ராஜு என்பவரது இடையிலிருந்து 2017 மார்ச் 31 அன்று எடுக்கப்பட்ட கணக்குகளின் பின்வரும் இருப்புகளிலிருந்து இருப்பாய்வு தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இதுதான் உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டினை வச்சு தான் நீங்கள் கணக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிக்கோங்க. கணக்கு பேர் எழுதிட்டு அது பற்றில் போடணுன்னா பற்றில் நேரம் அந்த அமௌண்ட் எழுதுங்க, வரணும்னா வரவ மட்டுங்க. பாருங்கள் இப்போ எடுத்துக்காட்டு ரெண்டு பாருங்கள், கை ரொக்கம் 5500 எழுதுங்க. வரிசைகளில் 1 போட்டு கணக்கு பயிரில் வர கை ரொக்கம் போட்டுக்கோங்க. பற்று இருப்பில் 5500 காமிச்சிடணும். ஏன்னா கை ரொக்கம் வந்து பற்று சைடில் போகிறதுனால 5500 போட்டோம். அடுத்து பெற்ற தள்ளுபடி அது 300, வரவிருப்பில் காமிச்சிட்டோம். கண் இந்தோ 5000 அது வரவிருப்பில். கட்டடம் 50,000 பற்றில் காமிச்சிடணும். தொடக்க சரக்கரிப்பு அது பற்றில் காமிச்சிடணும். நேரடி செலவுகள் பற்று செயலில் காமிச்சிடணும். வெளித்தூக்கி கூலி அது பற்று செயலில். முதல் வந்து வரவு செயலில். கொள்முதல் பற்று செயலில். விற்பனை வரவு செயலில். இதெல்லாமே இந்த கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு நம்ம சம்ஸில் இந்த கணக்கு இந்த போட்டோம் அப்படின்னா, போட்டக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, பற்றிருப்பை ஃபஸ்ட் ஒன்றே ஆட் பண்ணணும், வரவு இருப்பை ஆட் பண்ணும். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே பார்க்கணும். ரெண்டுமே சமமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் மொத்தமும் போட்டு சமமாக பண்ணணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த இருப்பாய்வு அப்படின்னா ரெண்டுமே சமப்படுத்தி காட்டணும் சரிங்களா. அதுதான் இருப்பாய்வு. பற்று சைடும் 119,700, வரவு சைடும் 119,700 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சமமாக இருக்குது இந்த கணக்கு. இந்த இப்படி தான் எல்லா கணக்கும் பண்ணணும் சரிங்களா. அது எடுத்துக்காட்டு 3, பியல் என்ற வியாபாரியின் நடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இருப்புகளிலிருந்து 31/3/2017 என்றைய இருப்பாய்வு தயாரிக்கவும். அதே மாதிரி தான் மேலே எடுத்துக்காட்டு ரெண்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாருங்கள், முதல் பெற்றுத்தரக்குடி மாற்றிச்சிட்டு விவரம் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தீர்வுன்னு போட்டு யார் பேரில் கொடுத்துருக்காங்களோ அவங்க பேரில் எழுதிட்டு கொடுத்த தேதி அப்படி எழுதிட்டு நம்ம ஃபார்மேட் எழுதிட்டோம். வரிசையின், கணக்கின் பெயர், பேப்பாயே, பற்றி இருப்பு, வரப்பிருப்பும் போட்டோம். போட்டுட்டு கொடுத்துற கொஸ்டின் வச்சு அப்படியே எழுதுறோம். நம்ம முதல் வந்து இங்கே வரும், வரவில் வரும். முதல்ங்கிறது ஒரு இன்கம். பெருக்குரிய மாற்றுச்சீட்டு அது வந்து பற்று. கூலி அது பற்று. எடுப்புகள் பற்று. கொள்முதல் பற்று. அடுத்து முதலிடம் மீதான வட்டி அது வரவிருப்பு.
சுங்கவரி, அது வந்து பற்று, கணிப்பொறி பற்று, விற்பனை வரவு தொடக்கச்சேகரிப்பு பற்று. இதுலேருந்து எடுத்து பற்று எது வரவு எதுன்னு பார்த்து போட்டு பற்று சைடு ஆட் பண்ணும், இருப்பு சைடு வரவு சைடு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் சமமாக வந்துச்சான் செக் பண்ணிவிட்டு மொத்தமும் போட்டு ரெண்டுமே சமமாக காமிச்சிடணும். சரிங்களா? அவதான் வரவிருப்பு. எடுத்துக்காட்டு 4. முரளி என்பவரது ஏடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட இருப்புகளில் இருந்து 31-3 என்ற இருப்பாய்வை தயாரிக்கவும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு 2-3 எப்படி சொல்லணும் அதே மாதிரி இங்கேயும் எந்த கணக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கணக்காக இருந்தாலும் சரி, இருப்பாய்வில் எது பற்று வழிவிற்பு போகணும் எது வரவிருப்பில் போகணும் பார்த்து ரெண்டுமே சரி பண்ணி மொத்தம் ஆட் ரெண்டுமே போட்டு ஆட் பண்ணி மொத்தமும் காமிச்சா போதும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு 4 பாருங்கள். எடுத்துக்காட்டு அப்படி 4 பாருங்கள். தீர்வு: முரளியின் ஏடுகளில் எந்த கணக்காக இருந்தாலும் சரி, என்ன கணக்கில் என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ என்ன தேதி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மேலே தலைப்பை எழுதி ஃபார்மேட் அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு கொடுத்துருக்கத பற்ற இருப்பில் எழுதணுமோ வரவிருப்பில் எழுதணுமோ எழுதி கரெக்டாக எழுதி அதன் போய் ஆட் பண்ணி நீங்கள் அதை காமிச்சிருங்க. சரிங்களா? பாருங்கள். விற்பனை, வட்டி செலுத்தியது, உள்திருப்பம், தேய்மானம், அலுவலக வாடகை, தணிக்கை கட்டணம், நகர நுழைவு வரி, நிலம், முதல், வங்கி மேல் வரைய பற்று அப்படின்னு காமிச்சு, பற்றில் எது வருமோ அதை போட்டுட்டு, இரு வரவில் எது வருமோ அதை போட்டு காமிச்சிட்டு, கொஸ்டினை வச்சு நம்ம எழுதிட்டு ஆன்சர் ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி ஈக்குவலாக காமிச்சிடணும். சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 5. சென்னையில் உள்ள அசோக் என்ற வியாபாரியின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இருப்புகளிலிருந்து 31-12 2017 நாளைய இருப்பாய்வினை தயாரிக்கவும் சொல்லிட்டாங்க. விவரமும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கொடுத்த வச்சு இருப்பாய்வு தயாரிக்கலாம். ஃபஸ்ட் தீர்வுன்னு போட்டுக்கோங்க. அசோக்கின் ஏடுகளில் 31-12-2017 நாளைய இருப்பாய்வுன்னு போட்டுக்கோங்க. போட்டு கட்டடம், கட்டடம் வந்து உங்களுக்கு சொல்ல கட்டணம் வந்து பற்று, செலுத்தற்குரிய மாட்டச்சீட்டு பற்று, கடனாளிகள் வந்துட்டு வரவு, வங்கி ரொக்கம் சாரி செலுத்தற்குரிய மாட்டச்சீட்டு வரவு, கட்டணம் பற்று, கடனாளிகள் பற்று, வங்கி ரொக்கம் பற்று, காப்பீடு செலுத்தியது பற்று, வாடகை பெற்றது அது வரவு, அடுத்து நன்கொடை அளித்தது பற்று, பெற்ற கடன் வரவு, போக்குவரத்து செலவுகள் பற்று, சம்பளம் பற்று, முதல் வரவு, அறைகளின் மோட்டார் வாகனம், புனையுரிமை, நற்பெயர், இதெல்லாமே நற்பெயருங்கிறது வந்துட்டு உங்களோட கம்பெனி, இப்போ நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்குது, அது வந்து உங்களுக்கு பற்றில் தான் நீங்கள் போடுவீங்க. சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 6. எடுத்துக்காட்டு 5 வந்துட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி சமமாக காமிச்சு முடிச்சிடணும். சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 6. பலராம என்பவரின் ஏடுகளிலிருந்து 31-12-2017 அன்று எடுக்கப்பட்ட இருப்புகளிலிருந்து இருப்பாய்வு தயாரிக்க. அதே மாதிரி கொடுத்துருக்க வச்சு எல்லாமே எழுதி நம்ம டைம் இது இருப்பாய்வு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தீர்வுன்னு போட்டோம், பலராமின் ஏடுகள்னு போட்டாச்சு, 31-12-2017 நாளை இருப்பாய்வுன்னு போட்டாச்சு, போட்டு வர வரிசை எண், கணக்கின் பெயர், பேப்பாயே இவற்றி இருப்பு வரவிருப்புன்னு போட்டாச்சு. பாருங்கள், முதல் வந்துட்டு வரவிருப்பில் காமிச்சிருக்கோம், இடுப்புகளை பற்றில் காமிச்சிருக்கோம், அறைகளன் பற்றில் காமிச்சிருக்கோம், தொடக்க சாக்கிருப்பில் வந்துட்டு பற்றில் காமிச்சிருக்கோம், பெரியவர்களை மாட்டுச்சீட்டு வர பற்றில் காமிச்சிருக்கோம், அடுத்து செலுத்தற்குரிய மாட்டுச்சீட்டை வரவில் காமிச்சிருக்கோம், கொள்முதல் பற்றில் விற்பனை வந்து வரவில் காமிச்சிருக்கோம், தள்ளுபடி அளித்ததை வந்து பற்றில் காமிச்சிருக்கோம், தள்ளுபடி பெற்றது வரவில் காமிச்சிருக்கோம், பழு பார்ப்பு செலவு பற்றில் காமிச்சிருக்கோம், அலுவலக மின் கட்டணம் பற்றில், அச்சு எழுது பொருள் செலவு பற்றில் காமிச்சிருக்கோம், வங்கி கண்ண வரவில் காமிச்சிருக்கோம், கணிப்பொறி அப்புறம் கண்ணாடிகள் இது அப்புறம் கைரக்கம், வங்கி ரக்கம், பொது செலவுகள், கணிந்தோர் இதெல்லாம் பார்த்து பற்றலையும் வரவழையும் மாற்றி போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணோம். ரெண்டு பக்கம் ஆட் பண்ணதில் 382,800 இங்கேயும் 382,800 வந்திருக்கு. அந்த ரெண்டு வந்து மொத்தமும் போட்டு ரெண்டு பக்கமும் காமிச்சிட்டோம். ரெண்டு பக்கம் சமமாக வந்துருச்சு, சமமாக வந்துருச்சு, ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி சமமாக வந்துச்சு அப்படின்னா இருப்பாய்வு நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? கால்குலேஷன் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா இருப்பாய்வு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். சரிங்களா?
அடுத்து எடுத்துக்காட்டு ஏழு. எடுத்துக்காட்டு ஏழு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எடுத்துக்காட்டு ஆறில் சாதாரண இருப்பாய் தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ எடுத்துக்காட்டு ஏழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இருப்பாய் அதிகமாக தான் போடுவீங்க, ஆனால் இது வந்து அனாமத்து கணக்குன்னு ஒரு கணக்கை எழுதணும் சரிங்களா. அது எப்படி எதுன்னு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் ஈஸி தான் அது பாருங்கள். பிரபு என்பவன் எடுகளிலிருந்து 31/3/2017 அன்று எடுக்கப்பட்ட பின்வரும் இருப்புகளிலிருந்து இருப்பாய்வு தயாரிக்கவும், ஏதேனும் வேறுபாடு இருப்பின் அதனை அனாமத்து கணக்கிற்கு மாற்றவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவரம் பார்த்தாச்சு. எழுதி தள்ளுபடி, கையிறக்கம், முதல், சம்பளம், அறைகலன், வெற்ற கடன், மின்கட்டணம், கழிவு கொடுத்தது, கொள்முதல், விற்பனை உள்ளே வந்துச்சு. நம்மளும் அதே மாதிரி கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு தீர்வுன்னு போட்டு பிரபுவின் ஏடுகளில் போட்டாச்சு. 31/3/2017 இருப்பாய்னு காமிச்சு கணக்கின் பெயரில் அதை கணக்கெலாம் எழுதிட்டோம். எழுதிய பற்றிருப்பிலையும் வரவேற்புலையும் நம்ம போட்டு அண்டு ஆட் பண்ணிட்டோம். இங்கே ஆட் பண்ணதில் என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பளமே ஆட் பண்ணது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு ஆன்சர். ஆனால் இந்த சம்பளம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கணக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வராது. ஏன்னா பட்டில் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஃபஸ்ட்டு பட்டில் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்து கணக்கின் பேர் போட்டு பட்டிருப்பிலையும் வரப்படி பஞ்சாச்சு. இப்போ நம்ம பாருங்கள், பட்டிருப்பு ஃபஸ்ட்டு பட்டிருப்பு ஆட் பண்ணலாம். பட்டிருப்பில் வந்துட்டு 68,000 வருது. இதில் வந்து 92 வரவேற்பில் வந்துட்டு 92 வருது. அப்போ வரவு பட்டில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வரவில் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த சைடில் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. பட்டு சைடில் ஜாஸ்தியாக இருக்குது, வரவு சைடில் ஜாஸ்தியாக இருக்கிறனால பட்டு சைடு கூட வரவு சைடை ஆட் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 8 ஓகே. இப்போ வந்து 00 உங்களுக்கு மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ 4 இங்கே 2, மொத்தம் 24,000. இந்த 24,000 எப்படி போடணும் அப்படின்னா, எந்த சைடு கம்மியாக இருக்கோ அந்த சைடில் போட்டுட்டு இதை வந்து அனாமத்து கணக்குன்னு காமிச்சிடணும். சொல்லுங்க பார்த்தீங்களா, கொஸ்டினில் உங்களுக்கு அனாமத்து கணக்குன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இது ஏதேனும் வேறுபாடு இருப்பின் பாருங்கள், நான் ரவுண்ட் பண்ணுற அப்படியே பாருங்கள், ஏதேனும் வேறுபாடு இருப்பின் அதனை அனாமத்து கணக்கிற்கு மாற்றவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாமத்து கணக்குனா இதான் அந்தது. நீங்கள் இப்போ போட்டுட்டு கடைசியில் ஆட் பண்ணும்போது ஏதோ ஒரு சைடில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, கம்மியாக இருக்கிற சைடை ஜாஸ்தியாக வரவு சைடு கூட ஜாஸ்தி பட்டு சைடு கம்மியாக இருக்குன்னு சம்மில் பட்டு சைடை வரவு சைடு கூட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் அனாமத்து கணக்குன்னு சொல்லி கீழே லாஸ்ட்டில் அனாமத்து கணக்குன்னு சொல்லி பட்டு சைடில் கம்மியாக இருந்துச்சுன்னா பட்டில் போடுங்க, இல்லை வரவு சைடில் கம்மியாக இருந்துச்சுன்னா வரவு சைடில் போட்டு ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணி காமிச்சிருங்க, அவ்வளோதான் சரிங்களா. எல்லா சம்பளம் அதுதான். ஆனால் இந்த சம்பளம் வந்துட்டு பற்று சைடு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பற்று சைடை மைனஸ் பண்ணுற வரவு சைடு கூட ஜாஸ்தியாக அமௌண்ட் கூட மைனஸ் பண்ணனால 24,000 வந்துச்சு. அந்த 24,000 பற்று அனாமத்து கணக்குன்னு சொல்லி நம்ம இங்கே அனாமத்து கணக்குனா இங்கிலீஷில் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, இதில் தமிழில் அனாமத்து கணக்குன்னு சொல்லி இங்கே 24,000 பற்று இருப்பில் காமிச்சிடறோம். இங்கே பட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா பட்டு சைடில் தான் நம்ம கம்மியாக இருக்கிறனால பட்டில் போட்டிருக்கோம். இது வரவுல கம்மி பட்டில் ஜாஸ்தியாக இருந்து வரவுல கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வரவுல அதே மாதிரி ஆனால் அந்த அனாமத்து கணக்குன்னு சொல்லி அந்த கம்மியான அமௌண்ட் எவ்வளவோ அது போட்டுருணும் சரிங்களா. நீ கொஸ்டினில் இந்த மாதிரி இருப்பின் அதனை அனாமத்து கணக்கிற்கு மாற்றவும், அனாமத்து கணக்குன்னு கொஸ்டினில் இருந்தால் மட்டும் நீங்கள் அனாமத்து கணக்கை நீங்கள் எழுதுங்க. மற்றபடி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. அடுத்து எடுத்துக்காட்டு 8, சித்ரா என்பவர் ஏடுகளிலிருந்து 31/3/2017 என்ற எடுக்கப்பட்ட கணக்குகளின் இருப்புகளின் அடிப்படையில் இருப்பாய்வு தயாரிக்கவும். அதே மாதிரி தான் கொடுத்துட்டாங்க. இது வந்து எப்பவும் போகிற மாதிரி தான் நீங்கள் போடுவீங்க பாருங்கள். சரிகட்டப்பட்ட கொள்முதல், வாடகை செலுத்தியது, தள்ளுபடி பெற்றது, உள்தூக்கு கூலி, இறுதி சரக்கிருப்பு, விளம்பரம், பொதுச் செலவுகள், கழிவு செலுத்தியது, முதல், விற்பனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து தீர்வும் போட்டுக்கிங்க. போட்டு சித்ராவின் ஏடுகளில் 31/3/2017 இருப்பாய்வுன்னு காமிச்சாச்சு. இப்போ நம்ம எழுதுறோம் பாருங்கள், வரிசை எண், கணக்கு பெயர், இருப்பாய, பற்றிருப்பு, வரவிருப்பு. சரி கட்டப்பட்ட கொள்முதல் 60,000, வாடகை செலுத்தியது 2,000 பற்றில், தள்ளுபடி பெற்றது
வரவிருப்பில் கமிச்சாச்சு. உள்தூக்கி கூலி 2700, இறுதி சர்க்கிருப்பு 18600, விளம்பரம் 4000, பொதுச் செலவுகள் 700, கழிவு செலுத்தியது 16500, முதல் 40000, விற்பனை 58500. நம்ம வந்து பற்றிலையும் பற்றிருப்புலையும் இது வரவிருப்புலையும் பார்த்து கரெக்டாக எழுதியாச்சு. வெளியிட்டு நம்ம என்ன ரெண்டு பக்கம் ஆட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பற்றிருப்பில் ஆட் பண்ணுறோம் 62000, 64700, அப்புறம் இப்படி ஆட் பண்ணுறோம், 18600, 4000, 700, 1500 ஆட் பண்ணோம் அப்படின்னா 89500. இங்கே இதே மாதிரி இங்கே நான் இங்கே வந்து 88500, இங்கே வந்து 89500 வந்துச்சு. ரெண்டு பக்கமும் சமமாக வந்ததுனால மொத்தம் போட்டு சமமாக போட்டோம், சரிங்களா? இது அனாமத்து கணக்குன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு எந்த சைடு கம்மியாக இருக்கோ அந்த சைடை மைனஸ் பண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம அனாமத்து கணக்குன்னு சொல்லி நம்ம காமிச்சிருப்போம், சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு ஒம்பது என்ன சொல்கிறாங்க, கீழ்கண்ட இருப்பாய்வில் சில பிழைகள் உள்ளன, அவற்றை சரி செய்து மீண்டும் ஒரு இருப்பாய்வை தயாரிக்கவும். இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்துட்டு நீங்கள் தான் இருப்பாய்வு தயாரிச்சிங்க, எடுத்துக்காட்டு 8 வரைக்கும் தயாரிச்சிட்டிங்க. இப்போ எடுத்துக்காட்டு 9 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இருப்பாய் கொடுத்துருக்காங்க, ஆனால் இருப்பாயோட சிலது மட்டும் பிழைகள் இருக்குது, அந்த பிழைகள் இருக்கிறத நம்ம சரி செஞ்சு புதுசாக ஒரு இருப்பாய் போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள் க்வெஸ்சனை ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க கரெக்டாக எழுதிட்டாங்க. இப்போ இருப்பாய்வில் தலைப்பு போட்டிருக்காங்க, 31/3/2017 நாளை இருப்பாய்வு, கணக்கின் பெயர் பற்று வரவுன்னு காமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல இதெல்லாம் மிஸ்டேக்காக இருக்கோ நம்ம கீழே அது கீழே தீர்வுன்னு போட்டு புதுசாக இருப்பாய்வு எடுத்து எழுதி பாருங்கள். அதே மாதிரி தீர்வுன்னு போட்டு சரி செய்யப்பட்ட இருப்பாய்வு மார்ச் 31/2017 போட்டு கணக்கின் பெயர் பற்று வரவுன்னு காமிச்சிட்டு நம்ம அந்த கணக்கை அப்படியும் எழுதிட்டு அவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்காங்க பார்த்து நம்ம கரெக்டாக பற்றில் எது எழுதணுமோ பற்றில் எது வருமோ பற்றில் எழுதிட்டு வரவில் வரத வரவில் எழுதிட்டு ரெண்டு பக்கம் ஆட் பண்ணி ஈக்குவலாக காமிச்சிடணும், சரிங்களா? பாருங்கள் அவங்க வந்து ஈக்குவலாக காமிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பற்று சைடில் அவங்க சில மிஸ்டேக் இருக்கும், அது சில பிழைகளை மட்டும் நம்ம சரி செஞ்சு எழுதினா போதும். பாருங்கள் கட்டடம் 60000, கட்டு இயந்திரம் 17, கொள்முதல் திருப்பம் வந்து வரவில் போடணும், வாராக்கடன் பற்றில் போடணும், ரொக்கம் பற்றில் போடணும், பெற்ற தள்ளுபடி வரவில் போடணும், வங்கி மேல்வரை பற்று வரவில் போடணும், கணிந்தோர் வரவில், கொள்முதல் பற்றில் போடணும், முதல் வரவில் போடணும், பொருந்துகைகள் அது பற்றில் போடணும், விற்பனை வரவில், கண்ணாடிகள் பற்றில், வட்டி பற்றது வரவில் போட்டு காமிச்சிடணும். இப்போ பாருங்கள் அந்த கொஸ்டினில் கொடுத்துட்டு அதை கொடுத்து அப்படியே நல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து புதுசாக இதெல்லாம் பற்றில் வரணுமோ இதெல்லாம் வரவில் வருமோ கரெக்டாக பார்த்து நீங்கள் எழுதி நீங்கள் ரெண்டு பக்கமாக ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டை கீழே எழுதி மொத்தம்னு காமிச்சிருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கணக்கு என்ன கணக்கு இருக்கோ அப்படியே எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பட்டில் வரவிலையும் பாருங்கள் எது எது தப்பு கொடுத்தாங்க. நீங்கள் புதுசாக இருப்பாய் ரெடி தயாரித்து அதில் நீங்கள் பட்டில் எது வருமோ அதை போடுங்க, வரவில் வரதை வரவில் போட்டு ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி அந்த கொடுத்துருக்க அமௌண்ட் கரெக்டாக செக் பண்ணி காமிச்சிடுங்க, அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 9 ரொம்ப அதே மாதிரி தான். நீங்கள் எடுத்துக்காட்டு 1லேருந்து உங்களுக்கு இருப்பாங்கன்னா என்ன, இருப்பாங்கன்னா எப்படி போடணும், இருப்பாங்க எப்படி போடணும், ஒரு பேரிலேருந்து எப்படி போடணுங்கிறத அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். எடுத்துக்காட்டு 1லேருந்து எடுத்துக்காட்டு 9 வரைக்கும் எல்லா கணக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், வீடியோ டவுட்டு இந்த கணக்கில் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கிற கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸசம் போடுங்க, எக்ஸசம் உள்ள டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிக்கடி தியரிஸ் இது இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நன்றி.